அருமையான தேவட பிள்ளைகளே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நான் சில எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், ஆண்டவராய் சாத்தான் இந்த கடைசி காலத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறான். அவன் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து விரதமான உபதேசங்களை தாறுமாறாக பேசும்படியாக அவன் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். இது கடைசி காலம், ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக. ஒரே தேவன் மூவராக இருக்கான்னு சொன்ன அந்த துணிகரமான திரிய உபதேசத்தின் நிமித்தமாக இதுக்கு ஏராளமான ஊழியக்காரர்கள் இயேசுவை மூத்த சகோதரன் சொல்லி போதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். இயேசுவை சிறுமைப்படுத்துகிற ஒரே நோக்கம் சாத்தானுடையது. அவனுடைய வேலையை அவன் துரிதமாக தந்திரமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த காரியத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி உங்களை கவனமாய் காத்துக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனுங்கிற மகிமையான நம்பிக்கையில ஒன்றுபடுங்கள். இந்த நம்பிக்கை தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். தவறான எல்லா கரையும் விட்டு விலகுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த புஸ்தக விளம்பரத்தை பார்த்து அந்த புஸ்தகத்தை வாங்கி வாசியுங்கள். அருமையான தேவட பிள்ளைகளே, நீங்கள் பணத்தை பின்னால் கூட அனுப்பலாம். முதலாவது உங்கள் விலாசத்தை அனுப்புங்க. தயவு செய்து எல்லாரும் குடும்பமாக வாசிங்க. ஆண்டோட வரிக்கு எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தை சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஆம், சங்கீதம் 3:3 தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அருமையான தேவட பிள்ளைகளே. இந்த வார்த்தை கொண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நம் மூலமாக பேச போகிற வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆதியிலே ஆவியார்ந்த தேவன் மாம்சத்திலே இயேசுங்கிற நாமத்திலே வெளிப்பட்டார். மறுபடியும் வருவன் சொன்ன தேவன் பெந்தகோஸ்தானில் பரிசுத்த ஆவியாக நம்மத்தில் இறங்கி வந்து, ஒரு ஆளாக வரவில்லை, பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து நமக்குள் வாசம் பண்ணி பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷையை பேசி அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பீர்களாக. தன்னை 3 தன்மைகளையும் வெளிப்படுத்தின தேவன் ஒருவர். அந்த ஒருவருடைய நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துங்கிற உறுதியான நம்பிக்கையில கவனமாக இருப்பீர்களாக. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே பாருங்கள், தன்னுடைய ஆவியை கொண்டு, தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு ஏசாய 28:11 சொல்லப்பட்டபடியாக பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் என்கிற வார்த்தையின்படியாக அவரே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் ஜெபத்தோடு கேட்போம். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிக்கும். ஏனென்றால் இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. ஜெபத்தோடு கேட்போமா? ஜீசஸ் கிரைஸ்ட், ஓ பட்சபாதம் இல்லாதபடிக்கு எல்லாரையும் ஒன்று போல நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட நான் பேசுகிறதாவது. உனக்கென்று ஒரு பாதை வழி ஆயத்தம் பண்ண பட்டிருக்கிறது மட்டும் விசுவாசிக்க தவறி விடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலேயே அவள் நடந்து வந்த பாதை என்னை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நீ மறந்து விடாது இருப்பாயாக. இந்த பாதையில் என் பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பாக நடந்து வர வேண்டும். அந்த பாதையில் என்னென்ன காரியங்களை அவர் சந்தித்தார்களோ அதே காரியங்களை நீயும் சந்திக்க வேண்டும் என்பதை மறந்து விடாது. என் பிள்ளைகள் இதெல்லாம் அறிந்து எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகள் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். நீ உண்மையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தையில் உள்ள ரகசியங்களை நீ அறிந்து அதன்படி நடக்கும்படியாக நீ உன்னை ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். என்று சொன்னால், நான் ஒருபோதும் என்னுடைய கிரியையில இருந்து மாறாத தேவன். எதை எழுதி வைத்திருக்கிறனோ அப்படியே கிரியை செய்கிற தேவன் நான். நான் எழுதி வைத்த வார்த்தை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்கிற தேவன் அல்ல. வார்த்தை இருபுறமும் கருக்குல பட்டயம் என்பதை மறந்து விடாது இருப்பாயாக. உனக்கென்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையை உறுதியாக நீ பற்றிக் கொள்வாயாக. சொன்னால், இடுக்கமான பாதை வழியாக பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். ஆனால் அந்த இடுக்கமான பாதையில் தான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை மறந்து விடாது. கேட்டு போற பாதை வழி விசாலமும் விரிவுமா இருக்கிறது என்பதை மறந்து விடாது.
பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீயும் அந்த அநேகரையிலே ஒருவராய் இருந்து விடாதபடிக்கு உன்னை கவனமாய் காத்துக்கொள்வாயாக. உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது வார்த்தை. எந்த மனுஷனோட உபதேசம் உன்னை காத்துக்கொள்ள முடியாது. நீ பல விதமான சபைகளுக்கு போய் வந்து கொண்டு இருக்கலாம். என் வார்த்தைக்கு விரோதமான எந்த உபதேசமும் உன்னை அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வைக்க முடியாது. என் வார்த்தை மட்டும்தான் உன்னை அழிவிலிருந்து தப்பிவிக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாது இருப்பாயாக. உனக்கென்று ஒரு வனாந்தரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் எப்படி வனாந்தரத்திலே அவள் நடத்தப்பட்டார்களோ அந்த வனாந்தர வாழ்க்கை, அந்த வனாந்தர பாதை உனக்கும் உண்டு என்பதை நீ மறந்து விடாது இருப்பாயாக. கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுமதிக்கப்பட்டது. அவள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அநேக உபத்திரங்கள் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என் மகிமை அவளை காண வேண்டும். என் வல்லமை என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நான் யார் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே அந்த வனாந்தர பாதை அவளுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதே உன்னதமான நோக்கத்தோடு தான் உனக்கு வனாந்தரமான பாதை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற. நீ நடந்து வரும் இந்த வனாந்தர பாதையில் நீ பயந்து விடாதபடி உன்னை காத்துக்கள். என் சித்தத்துக்கு விரோதமான காரியம் நடக்கிறோம் சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நடந்து வருகிற பாதை என்னுடைய சித்தத்தபடியான பாதை என்பதை உறுதியாக நீ அறிந்து கொள்வாயாக. நீ சந்திக்கிற பாடுகள் எல்லாம் என்னால் அனுமதிக்கப்பட்டவைகள். உனக்கு வந்திருக்கிற பாடுகள் சோதனைகள் என்னால் அனுமதிக்கப்பட்டவை என்பதை மறந்து விடாது இருப்பாயாக. முடிவு வரிந்தம் இந்த பாதையிலே உறுதியாக நிலைத்திருக்க மட்டும் உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. இந்த பாதையிலே உனக்கு மகிமை உண்டாகும்படியாக நிச்சயம் உனக்கு நான் உதவி செய்வேன். அன்றைக்கு என் ஜனங்களோடு நான் இருந்தவர்கள் நடத்தினது போல பகலிலும் இரவிலும் அவளோடு கூட தங்கியிருந்து அவளை வாசம் பண்ணி நடத்தினது போல உன் நடுவிலே நிச்சயமாக வாசமாய் இருப்பேன். இந்த சூழல் மத்தியில் அதிசயமாக நடத்துவேன். காத்துக்கொள்ளுவேன். போய் விடாதபடி கொண்டு சத்துவதை நான் கொடுப்பேன். எல்லா தூச உதறி தள்ளிவிட்டு எனக்காக ஓட பலனை கொடுப்பேன். காண்டா மிருகத்துக்கு ஒரு பலனை கொடுப்பேன். எந்த சூழ்நிலையும் என்னுடைய அன்பை விட்டு பிரித்து விடாதபடிக்கு உன்னை நான் அதிசயமாய் நடத்துவேன். ஆதல் அந்த வனாந்தர பாதை குறித்து நீ பயப்படாது. இந்த வனாந்தர பாதையிலே நடந்து வருகிற வேலையில் தான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். ஆகிலும் என் கர்த்தர் எனக்கு கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறார். நிச்சயமாக உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன். இந்த வனாந்தர பாதையிலே எந்த ஒரு ஆபத்து வராதபடி உனக்கு கேடகமாய் இருந்து காத்துக்கொள்வேன். உன் நடுவில் அற்புதங்கள் செய்து என் மகிமை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். இந்த வனாந்தர பாதையின் மத்தியிலையும் உன் தலையை நிச்சயமாக உயர்த்துவேன். இதை நீ விசுவாசிக்கிறாயா? இது உள்ளன்போடு உன்னோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒழிய தீமைக்காக அல்ல. பயப்படாதே கர்த்த, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடும். நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய பரிசுத்த விலையேறப்பெற்ற நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையாக உங்களோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை.
இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மனாந்திர பாதை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மனாந்திர பாதையில் நடத்தப்பட்டார்களோ அதே விதமாக ஒரு மனாந்திர பாதை நமக்கு உண்டு. அது எவ்வளவு அருமையாக நம்முடைய தேவன் இடைப்பட்டார். இந்த மனாந்திரத்திலே கர்த்தர் நமக்கு கேடகமாக இருப்பார். எந்த ஒரு ஆபத்தோட அப்படி கேடகமாக காத்துக்கொள்வார். அந்த மனாந்திரத்தை மத்தியில் அற்புதம் நடனம் செய்து அவருடைய மகிமை வெளிப்படுத்தி நம்மை அவர் மகிமைப்படுத்துவார். இந்த மனாந்திர பாதை மத்தியிலும் என் தலையை அவர் உயர்த்தவராக இருக்கார் சொன்ன வார்த்தைபடியாக நிச்சயமாக எல்லா சூழல் மத்தியிலும் நம்முடைய தலையை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இது கர்த்தர் நம்ம ஒன்று பேசின வார்த்தை. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அந்நிய பாஷைக்கும் மனுஷ ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்நிய பாஷைக்கும் கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்நிய பாஷையினாலும் பரியாச உதறுகின்ற ஜனத்தோடு பேசுவார்கிற வார்த்தையின்படியாக இது கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்ம கூட பேசின வார்த்தை. இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கட்டும். நிச்சயமாக கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கடைசி காலம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் உண்டு, எவ்வளோ பிரச்சனை உண்டு, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டோட வரைக்கும் ஆயத்தமாக மட்டும் தவறி விடாதிருப்பீர்களாக. மிகுந்த அன்போடு உங்களுக்கு விளம்பரப்படுத்தப்படுகிற இந்த விளம்பரத்தை கவனித்து அருமையான தேவன் ஆண்டவரே என் மத்தியில் இறங்கி வந்து எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க. நிச்சயமாக மனவாட்டியாக கர்த்தர் உங்களை முத்தறிந்து வரைக்கும் ஆயத்தப்படுத்துவார். புத்தியில்லாத கனிகளாக கைவிடப்பட்டால் அது தாங்கவே முடியாது. புத்தியுள்ள கனிகளாக மாற ஒப்பு கொடுங்கள். புத்தியுள்ள கனிகளுக்கு என்னுடைய ஒரே விசுவாசம் கர்த்தராக இயேசு ஒருவரே தேவன் என்பது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னவெனில், இஸ்ரவேலை கேள், நம் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஒருவரே தேவன் ஒருவர் சொல்லி நூற்றுக்கணக்கான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவாக குமாரனாக மேசியாக வர வேண்டும் என்று பழைய ஏற்பாடு முழுவதுமாக தீர்க்கதரிசனம் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது தயவுசெய்து அறிந்து கொள்ள தவறி விடாதிருப்பதாக. தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக அந்த பிதாவாகிய தேவரே மாம்சத்தில் இயேசுவாக வந்தார் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது. இது தேவ பக்தியுடைய ரகசியம். ஆம், அந்த பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் எப்படி இயேசுவாக வந்தாருங்கிற அந்த அனந்த ஞானத்தை மட்டும் அறிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள், எல்லா சந்தேகமும் நீங்கி போய்விடும். இஸ்ரவேலர் ஒரே தேவன் ஒருவர் என்பதில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள். முஸ்லிம் சகோதரர்கள் இறைவன் ஒருவர் என்பதிலே உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள். காரணம் என்ன? இந்த இரண்டு பேரும் ஆபிரகாமின் வித்து. ஆபிரகாம் வித்து ஒரே தேவன் ஒருவராக இருக்க சொல்லுமே ஒழிய வேற எந்த வித்த வித்தியாசமும் பேசவே முடியாது. பிசாசுடைய விசுவாசமும் இயேசு ஒருவரே தேவன் என்பதுதான். ஆகத்தான் வேதம் சொல்கிறது, இயேசுவே பிதா என்று விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்று சொல்லி வேதம் எச்சரித்திருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து உங்களை தப்பிக்க முடியாத பாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ரகசியம் முழு கத்தரை எனக்கு என்பத்தில் இறங்கி வந்து அவரே வெளிப்படுத்தி கொடுத்த ரகசியம். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அருமையான தேவட பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்திலே உண்மையான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அறிந்து கொள்ள தவறி விடாது பிள்ளாக. நீங்கள் அறியாமல் இருக்கிறன இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதோடு தொடர்ந்து ஆண்டோட வருகை உபத்திரவ காலம், இந்த இரண்டு புத்தகம் சேர்ந்து 100 ரூபாய் தபால் செலவோடு, அதனோட ஆங்கில பதிப்பு ஜஸ்ட் அ மூமென்ட் 40 ரூபாய். தயவு செய்து இந்த கடைசி காலத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் மனவாட்டியாக ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக இந்த புஸ்தகத்தை வாசித்து உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தால் பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நன்மைக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லை, எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. உண்மையான வழியிலே உங்களை ஆண்டோட வழிக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள், முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 மணி வரை மேற்கு முகப்பேர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள அமுதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடைபெறுகிறது. இரண்டாம் ஆராதனை காலை 9:00 முதல் 11:15 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால், பாலர் கல்வி நிலையம், ரித்தர்டன் ரோட், வேப்பேரி. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி, சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், E 33 ஹால்ஸ் டவர்ஸ், 56 33 ஹால்ஸ் ரோட், எக்மோர், சென்னை 600008.